Thank you.
நம்ம வேட்டையில விஜயதான வேட்டையாரு. எல்லாரும் தான் எனக்கு கேட்க எல்லாருமே வேட்டைக்காரதானே. யாரு வேட்டைக்காரன்ல அவ்வளவு வேலை வேட்டைக்காரன. ஏன்னா இப்போ ஒரு பையனுக்கு ஒரு 15 வயசு வந்துட்டு வச்சுட்டீங்களே, எப்படியும் ஒரு 6 தடவை 7 தடவை வேட்டையாடுவேன். சேட்டை இருக்கும்ல, துணிச்சல இருக்கும், வயசு போலாது. அதுவே ஒரு 25 வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே, எப்படியும் ஒரு ஆமாம் 4 தடவை 5 தடவை வேட்டையாடுவேன். அந்த சேட்டை இருக்கும் ரொம்ப இருக்கும். அது ஒரு 35 வயசு வந்துட்டு வச்சுக்கீங்களே, 2 தடவை ஆமாம் 1 தடவை வாடலாம். ஆமாம் 45 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேட்டை 2 வேட்டை அவ்வளோதான் ஆட முடியும். அப்படிலாம் சேட்டையும் இருந்து 45 தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தற்கு போதைக்கினாலும் ஒன்றும் ஆடிடும் எப்படியாது வேட்டையாடிடுவாங்க. ஆமாம் அப்புறம் 50 மேலே மிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேட்டையாடுறதுக்கு ஆசையெல்லாம் இருக்கும், ஆனால் சேட்டை இருக்கும். என்ன சொல்றீங்க, அவ்வளோதான் காலா கண்ணு போக வேண்டிய அப்படி எல்லாம் வேட்டையான நிச்சயம்தான் இருக்கிறதுலாம் அது கண்ட பலந்துதான் முடிக்கிறது கூட சரியா. நான் வந்திருக்கிறேன், நான் வந்து வித்தியாசமான வேட்டைக்காரன். என்ன என்ன நம்ம செய்யற நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பேச்சுக்கு நல்லா இருக்கு. அதை பிரிச்சு என் காலில் இருக்க பாதம் ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வேட்டையாடுறாங்க. சில பேர் வீட்டில் வச்சு பிடிப்பேன், சில பேர் காட்டில் வச்சு பிடிப்பேன், சில ஓட விட்டு பிடிப்பேன், சில நடக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன், சில பார்த்துக்கிட்டு உங்கள் மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய வேட்டையில் வேட்டையை சொல்றேன், வேட்டையை சொல்றேன். நீங்கள் அவங்க வேலை எதுவும் இறக்கி விட்டுறாமே. அதனால நீங்கள் இந்த இடத்துல காட்டுக்குள்ள பெண்மணியாக நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா காவக்காட்டுறது பெருசு கிடையாது, கடமை வேணும் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கடமையை தவறிடக்கூடாது. ஏன்னா நீங்க காட்டுக்குள்ள நிற்கிறது மானு இல்லை என்று வச்சு சொல்லுவோம், இல்லை என்று சொல்லுவோம் இல்லாதவன்ட்டாங்க. ஏன் இல்லை, என்ன இல்லை, என்ன கையில நல்லா பாருங்க, என்ன என்ன இல்லை, அன்பு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, கொள்கை இல்லையா, லட்சியம் எல்லாம் இருக்கு. ஏன் இல்லை என்று வார்த்தையை சொல்லணும். அதுதான் எனக்கு மனசுக்குள்ள மொத்தத்துல பிடிக்காத விஷயம். ஒரு சின்ன அதிசயம் சொன்னீங்க, உலகத்துக்கே தெரியாத ஒரு உண்மை, அவர் கைரேக மத்தவங்களுக்கு இருக்காது. இதுதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க கைரேக அடுத்தவங்களுக்கு இருக்காது, கால இருக்கிற ரேக அடுத்தவங்களுக்கு இருக்காது அப்படின்னு. ஆனா தெரிஞ்ச உண்மையை நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மானை பிடிக்க முடியாம இங்க வந்து நிக்கிறீங்க. பரவாயில்ல வேடுவரே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலத்தை திணை விதைச்சிருக்கோம். திணைக்குள்ள வந்து சுனை நிறைஞ்சிருக்கும், சுனைக்குள்ள மனுஷனே போக முடியாது. மானாக விட்டது மிகவும் மென்மையான இடத்துக்கும் பசுமையான இடத்துக்கு தான் போகும், அது உங்களுக்கே தெரியும். அதனால என்ன சொல்றேன், உங்க மான் இல்ல, இதுவரையும் மானை தேடி போனவங்களாம் நான் ஏன் வேடுவர, இந்த வேடுவர்களுக்கு எல்லாம் பூராமே வேட்டைக்கு போறவங்களுக்கு எல்லாம் இந்த மான் குட்டி தான் கண்ணுக்கு தெரியுமா? எப்ப பாரு மான் குட்டியை தேடியே வந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு சிங்கத்தை தேடி போங்க, ஒரு சிறுத்தையை தேடி போங்க, ஒரு பெரிய பெரிய மிருகங்களை கூட போராடி போடுங்க. ஆமா மாதவோடி வந்து எல்லாத்தையும் நிலம் விவரங்களை அம்மையாடி நடத்தி
அங்கலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இயற்கையில் இருந்து விஞ்ஞானம் வந்திருக்கு அப்படின்னா அந்த நம்ம முதல்ல எடுத்துக்காட்டு சொல்ல போறோம் நாடகம் அடிப்படை.
வள்ளி தெய்வானி என்று என்னுடைய பேரை இவ லவ் தானே இவர் பெரிய விஷயமா அப்படியே ஆகட்டும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மக்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிக மிக சிறப்பாக ஒலி அமைத்துக் கொடுத்த ஏ எஸ் மரியன் ஒலிபெருக்கு நிலையத்தாருக்கும் அதன் இயக்குநர்களுக்கும் எங்களுக்கு நாடகத்தின் சார்பாக மனமாற்ற நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.